ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொம்மி பிஏபிஎல் சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம், ரஷ்யா பாய் கேரக்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எபிசோடில் மட்டும்தான் வந்திருப்பாங்க, பட் இருந்தாலும் இவங்க இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர்னே சொல்லலாம். அதுவும் பொம்மிக்கு அந்த கஷ்டமான நேரத்தில் வந்து உதவி பண்ண ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து பொம்மி பிஏபிஎல் சீரியலில் அடுத்து வேறு எந்த ஆக்டரோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். இவங்களோட ரியல் நேம் என்னென்னா சயந்தனி கோஸ். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னா 6 செப்டம்பர் 1984. கரண்ட்லி இவங்களோட ஏஜ் என்னென்னா 37. இவங்களோட ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், மாடல், அப்புறம் ஒரு நல்ல டான்சர்னு சொல்லலாம். பர்த் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொல்கத்தாவில் பிறந்திருக்காங்க. இவங்களோட ஜோடியாக் சைன் என்னென்னா விர்கோ. சயந்தனி கோஸ் இவங்க பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கொல்கத்தாவை தான். இவங்க பிஏ இங்கிலீஷில் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சயந்தனி கோஸ் இவங்களை எல்லாருமே தெரிஞ்சிருக்கோங்க, ஏன்னா நிறைய தமிழ் டப்பிங் சீரியலை இவங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க, அதுவும் முக்கியமான சீரியலெல்லாம் இவங்க நடிச்சிருப்பாங்க. சயந்தனி கோஸ் இவங்க பார்த்திங்கன்னா டிகிரி முடித்ததும் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸையும் அவங்க அப்பா கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் அவங்க மாடலிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க மூவிஸ்லேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா மாடலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில காம்படிஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது மிஸ் கொல்கத்தா அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இதில் டைட்டில் வின்னர் ஆனதுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய மாடலிங், அதாவது டிவி ஆட்ஸ்லாம் நடிக்க சான்ஸ் வந்திருக்கு. இவங்க மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா பெங்காலியில் நிறைய மூவிஸ் நடிச்சிருப்பாங்க. இவங்க நடித்த டிவி ஷோஸ் அப்புறம் மூவிஸ்லாம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சயந்தனி கோஸ் இது வரைக்கும் எக்கச்சக்கமாக நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு சில முக்கியமான டிவி ஷோஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்களோட ஃபஸ்ட்டு டிவி ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்த கும் கும் ஏ பியாரா சா பந்தன். இந்த சீரியலில் இவங்களோட ஃபஸ்ட்டு டிவி ஷோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 கர் ஏக் சப்னா, அதுக்கப்புறம் நாகின் சீசன் 1, இதில் இவங்க ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடாலட், மேரி மா, அடுத்து பிக் பாஸ் சீசன் 6 இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, 2013 ரிலீஸ் ஆன மகாபாரதம், இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர் சத்தியவதி கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க. அடுத்து சசுரல் சீமார்க்கா, அதாவது 3 முடிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் இஷ், அடுத்து நாகினி சீசன் 4, இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா பரிஸ்டர் பாபு வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த நிறைய டிவி ஷோஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இதில் உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சயந்தனி கோஸ் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய பெங்காலி மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க, அதில் ஒரு சில மூவிஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க 2005 ரிலீஸ் ஆன ராஜு அங்கிள், இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு மூவி. இதுக்கப்புறம் ஸ்வப்னோ, இந்த மாதிரி ஒரு சில பெங்காலி மூவிஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. சயந்தனி கோஸ் இவங்க நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருந்தாலும் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அது மகாபாரதம் சீரியலில் சத்தியவதியாக நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான டிவி ஷோ எது, அவங்க எந்த சீரியலில் நடித்தது உங்களுக்கு பிடிக்கும், இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பரிஸ்டர் பாபு, அதாவது பொம்மி சீரியலில் வேறு எந்த ஆக்டர் பயோகிராஃபி வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.